வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு குக்கிங் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்டைல் வாழைக்காய் வறுவல், அதை வந்து பணியார வறுவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு வாழைக்காய் எடுத்து அதை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் போல், ரொம்ப வெந்துடக்கூடாது, குழஞ்சி போயிட்டுனா நல்லா இருக்காது. ஸோ வந்து பாதி அளவுக்கு வெந்தால் ஓகே. இப்போ வந்து 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுட்டு இதை நம்ம வந்து மூடி போட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த சைட் பை சைடு நம்ம என்ன செய்கிறோன்னா, 1 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 3 பூண்டுப்பல், இது ரெண்டையும் நான் வந்து மிக்சியில் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் குறைக்குறேன்னு இருந்தால் ஓகே. இப்போ பாருங்கள், 5 நிமிஷத்தில் வாழைக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ கரெக்டாக இருக்குது, இதை நம்ம இப்போ எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எண்ணெய் கூடவே சேர்க்கணும், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த உளுந்த பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொரிஞ்சோன்னா, அதனால் அதுக்கப்புறமா நல்லா உளுந்து வந்து பொரிஞ்சு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு பூண்டோட பேஸ்ட்டு, அதை சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம். வாசமாக இருக்குது. இப்போ வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை சேர்த்து அது பொரிஞ்சோன்னே 1 டேபிள்ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்தா போதும். சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்க வாழைக்காயை அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் மசாலா கூட்டாகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுடலாம். இது அப்படியே வந்து நம்ம ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கணும். பரட்டி பரட்டி, இல்லைன்னா பாத்திரத்தில் அடியில் பிடிக்கும். ஸோ அதனால் நல்லா பரட்டி பரட்டி வேக வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேருந்து 7 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி இருக்குது. நல்ல மசாலா எல்லா பக்கமும் கூட்டாகி கிறிஸ்பியாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ வாழைக்காய் வறுவல் தயாராகிடுச்சு. அருமையான செட்டிநாடு ஸ்டைல் வாழைக்காய் வறுவல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.